பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமேறி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லோருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பேசு சேனலில் டிஎன்பிஎஸ்சி சீரீஸில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், அடுத்து எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் விஏஓ அண்ட் ஜேஏ டைப்பிஸ்டேனோ பில் கலெக்டர் ஃபீல்ட் சர்வே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்து ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டில் வந்து எனக்கு எது வந்து பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றினா ஒரு சில தகவல்களை மட்டும் பார்க்கலாம். இந்த ஜாப்பில் இந்த மாதிரி இருக்கும், இந்த ஜாப்பில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி இதில் ஒரு தகவல்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஜாப் நேச்சர். ஒரு ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஏஓ எடுத்துக்கலாம், அடுத்து குரூப் டூ குரூப் ஃபோர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த விஏஓவுக்கும் குரூப் ஃபோருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஓட அந்த ஒன்னே ஒன்று கேட்டகரி தான். அதாவது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் விஏஓ தனி கேட்டகரியாக இருந்தது, இப்போ வந்து கம்பைன் பண்ணி இது போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜாப் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு வில்லேஜ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அல்லது ஏதாவது ஒரு அறக்கட்டளை, அதாவது கோவில்கள்லையோ அல்லது ஏதோ ஒரு இந்து சமய அறக்கட்டளையோ இல்லை ஏதோ ஒரு அறக்கட்டளையோ நம்மளுக்கு விஏஓ தனியாக கொடுத்துருவாங்க, வில்லேஜில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜாப், அதாவது ஆனால் இது வந்து 24/7 ஒர்க்கிங்காக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஜாப், அதாவது நம்ம மக்களுக்காக நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தாசில்தாராக இருக்கும். அதாவது 24/7 நம்ம ஒர்க்கிங்கில் இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்க்கு நம்மளோட ரிசல்ட், அதாவது நம்மளோட அறிக்கைகள் இந்த வருஷத்தில் இந்த வாரத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற அறிக்கைகளை வந்து தாசில்தார் கொண்டு போகணும். அல்லது நம்ம ஊரில் எந்த கலவரமோ அல்லது எந்த பிரச்சனையோ அல்லது எது வந்தாலும் சரி, அது நாம் தான் முழு பொறுப்பாக இருக்கும். விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான், அந்த ஊரில் எது நடந்தாலும் அது முழு பொறுப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறக்கூடிய ஒரு நேரடியான ஒரு வியூ அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கோட நீட்டாக கம்பேர் பண்ணுறக்கூடிய ஒரு இது, ஸ்டேட் வியூவில் வந்து இதில் வந்து உள்ளே போய் பேசலாம். அதாவது நம்மளுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நேரடியாகவே மக்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு முழுமையான வாய்ப்பு வந்து விஏஓக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டீலிங் வித் ஹெட், நம்ம ஒரு தலைமையாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு செயல் வந்து விஏஓ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ப்ரமோஷன் கிட்டத்தட்ட மினிமம் லேட் ப்ரொமோஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து லேட் ப்ரொமோஷன் தான் கிடைக்கும், ஆனால் இதில் வந்து நிறைய பேர் கிடைச்சும் விஏஓலே இருக்கேன், நான் வந்து ப்ரொமோஷனில் வெளியே போகலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்குள்ள போய்ட்டு ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விஏஓ இருந்தால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயான ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் விஏஓக்கு ட்ரைனிங் உண்டு, இது போகும்போது நடுவில் வந்து ட்ரைனிங் கூப்பிடுவாங்க. சர்வீஸில் இருக்கும்போது நடுவில் ஒரு 1 இயர் ஆகலாம், அல்லது 3 மந்த் 2 மந்த், அதாவது அதோட ஷெட்யூல் படி, அது தனி ஷெட்யூல் இருக்கும் போல, அது அந்த ஷெட்யூல் படி வந்து விஏஓக்கு தனியாக கூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இந்த பக்கம் எடுக்கலாம். இதில் பார்த்தா இந்த பக்கம் எது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர். இந்த குரூப் ஃபோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஏ இருக்குது, ஸ்டெனோ இருக்குது, ஸ்டெனோ டைபிஸ்ட் இருக்குது, டைபிஸ்ட் இருக்குது, பில் கலெக்டர் இருக்குது, ஃபீல்டு சர்வேயர் இருக்குது. ஓகேங்களா? டிராஃப்ட் மேன் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஏ பில் கலெக்டர் அப்புறம் இந்த சர்வேயர் டிராஃப்ட் மேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கலந்து கலந்து கூடுவாங்க. டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனல் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்னு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். என்னென் ன வீடியோ இருக்குது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஏ பில் கலெக்டர் சர்வே டிராஸ்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பிடபிள்யூடி ரெவன்யூ டிரான்ஸ்போர்ட் ஸ்கூல் லெவல் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து கேட்ட பதவிகள், அதாவது நம்மளுக்கு ஹெட் லெவல் வேணும், இல்லை நான் வந்து இந்த வேலைகள் செய்கிற மாதிரி வேணும் அப்படின்லாம் அவங்க என்னை எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? நம்ம ஜேஏவாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு தனிப்பட்ட அந்த 4 வேலைகளில் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தபால் பிரித்து ஓப்பன் பண்ணுற வேலையை கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தகவல்கள் வந்து தந்தி மூலமாகவோ அல்லது இந்த இது மூலமாகவோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேப்பர் மூலியமாகவும் உங்களுக்கு போஸ்டல் மூலியமாக வந்துச்சுன்னா அந்த போஸ்டலை ரீட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்மிட்டராக கூட நீங்கள் யூஸ் ஆகலாம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை கொண்டு போகிறதுக்காக மட்டுமே உங்களை பயன்படுத்துறதுக்காக வாய்ப்பும் உண்டு. ஏன்னா ஜேஏவுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜேஏ வந்து காமன், நான் அவங்க கொடுக்குற எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்களும் ஒதுக்குறாங்களோ அதுக்கு கீழே தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும். அதிலே செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டி இருக்குது, அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது டெபாசிட் பே பண்ணுறது, டெபாசிட் பே பண்ணது, செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டிக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் 10th குவாலிஃபிகேஷன் தான் போதும். ஸோ டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப், அதாவது நம்மளுக்கு அதுக்கும் ட்ரைனிங் இருக்குது, அங்கேயும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் போடுற மாதிரி தான் தெரியும், அதாவது மாடலிங் பண்ணி தர மாதிரி, ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான், உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலைகளுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் முன்னாடி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர். சர்வேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு பல வில்லேஜ்கள் கலந்துச்சுன்னா ஒரு சிர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பல வில்லேஜ் ஒரு பஞ்சாயத்தில் பல வில்லேஜ் கலந்துச்சுன்னா அது சிர்கா. அந்த சிர்காவுக்கு ஒரு சர்வேயர் இருப்பாங்க ஓகேங்களா. சர்வேயர் வந்து நிலம் வளர்க்குறது அந்த போல் சில வேலைகளில் இருப்பாங்க. அதோட இன்ஃபர்மேஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் விட ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அண்ட் டைப்பிஸ்ட் கிரேட் த்ரீல இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. நாம் அப்ளை பண்ணும்போது தெரியும் இது என்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிங் முடிச்சிடணும் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இதுக்கு ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிடணும், அதாவது குறுக்கெழுத்து தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு கட் ஆஃப் வந்து லோயராக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால பல பேர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்காது. 14 லட்சம் பேர் பாஸ் ஆகிருக்கான், அதில் கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆகிறவங்களில் கொஞ்சம் பேர் தான் இருப்பான். அந்த கொஞ்சம் பேரில் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க கம்மியாக தான் இருப்பான் ஓகேங்களா. ஷார்ட் ஹேண்ட் முடிச்சவங்க கம்மியாக தான் இருப்பான், அதாவது குறுக்கெழுத்து முடிச்சவங்க கம்மியாக தான் இருப்பான். அதுலேயும் அப்போ ஹையர் லோயர் டைப்பிஸ்ட் முடிச்சவங்க கம்மியாக தான் இருப்பான். ஸோ இப்படி பார்த்து அந்த கிரேட் த்ரீக்கு அதை வந்து மாற்றி போட்டுக்குவாங்க ஓகேங்களா. அடுத்தது அந்த ஜாபுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அந்த தகுதிகளுக்கு வந்து அந்த 4 இயரில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி சாகர் ட்ரைனிங் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அகாடமியில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவர்கிட்ட நான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் சில கேட்டிருக்கேன், அந்த டீட்டெயில்ஸ் பற்றி சிலர் சொல்லியிருந்தார். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேங்க் வைஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த விஏஓ அண்டு குரூப் 4ல இருக்கிற ஜாப்ஸுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் இதுதான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே கேட்டிங்கன்னா நான் அதை தகவல்களை வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு வேறு ஏதாவது அகாடமிக்கிட்ட பேசி அவங்ககிட்ட நான் இன்ஃபர்மேஷன் வாங்கி அல்லது இங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குறக்கிட்ட சில பேர்த்து நான் கேட்டு தான் இதை வந்து நான் போடுறேன். ஸோ அவங்ககிட்டையும் இன்னும் கொஞ்சம் கேட்டு கீழே நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ விஏஓ வெர்சஸ் ஜேஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓ இஸ் இண்டிபெண்டன்ட் ஜாப், ஜேஏ இஸ் ஸ்ட்ரெஸபிள் ஜாப். அண்ட் இது வந்து ஹெட்டால் நம்ம வந்து ஹெட் மாதிரி இருக்க முடியாது ஜேஏவில். ஸோ விஏவோட நம்மளுக்கு டீலிங் வித் ஹெட், நம்ம வந்து ஹெட் மாதிரியே நம்ம செயல்படலாம். இதுக்கு டைரக்ட் பப்ளிக் சர்வீஸ், இது வந்து கொஞ்சம் இன்டெரக்டாக தான் பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இன்டெரக்ட் பப்ளிக் சர்வீஸ்னா நம்ம வந்து நம்ம மூலியமாக போகாது, நம்மளுக்கு நம்ம வந்து கீழே இருக்கும் மேலே இருக்கிற மூலியமாக போயிட்டு இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விஏஓக்கு இதுக்கு டிஃப்ரென்ஷியல் சொல்லியிருந்தேன். இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துகள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு அதுலேயும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம், நாங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளை உங்களுக்கு கீழே சொல்லலாம், நான் அதை வந்து கருத்தை நான் தெரிவிக்கிறேன். இதில் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து இந்த மார்க் இதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் கேளுங்க, உங்களோட கமெண்ட் தான் என்னோட கண்டென்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ ரேங்க் வைஸ் போட போகிறேன், அதாவது ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க், அடுத்து வந்து எப்படி அதை வந்து பிரிப்பாங்க, ஃபஸ்ட்டு ஓவரால் எடுப்பாங்களா கம்யூனல் எடுப்பாங்களா, எப்படி அந்த வீடியோஸ்க்கு வரும், எப்படி பிஹெச்சிக்கு வரும், இந்த மாதிரி பீரியாரிட்டி வச்சு ஒரு ஷெடியூல் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர்கிட்ட கேட்டு அதே மாதிரி ஷெடியூல் நான் வந்து சொல்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கும் இதை நீங்கள் போடுங்க அப்படின்னா இதை கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களுக்காக ரெடி ஆகிட்டே இருக்குது. நன்றி. இதுவரை நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு உதவும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.